Hello friends, welcome to my channel. Ellaro deyum super ah pogudhu nambren. Innikku innoru shopping haul video paakaporum. Again, Shopee app la irundhu purchase pannirken. Idhu oru huge shopping haul ah irukapodu and ellame stationery items mattumdhan. இப்போ வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நான் அன்பாக்ஸ் பண்ணல. உங்க கூட சேர்ந்து நான் அன்பாக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஷாப்பிங் ஆப்ல நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஷாப்பிங் ஹால் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய க்யூட் அண்ட் குவர்க்கியான ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேஷ்னரி ஐட்டம் கூடவே கிட்ஸ்க்கான வாட்சும் டூ டிஃப்ரெண்ட் டைப்பில் வாங்கியிருக்கேன். அதுவும் பார்த்துடலாம். ஒன்று இந்த ஹலோ கிட்டி, இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்ச் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. ஆனால் இது ஒரு கிட்ஸோட வாட்ச் தான். நான் சும்மா இங்கே எனக்கு கைக்கு வச்சு பார்க்குறேன். எனக்கே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இதோட ஆக்சுவல் பர்பஸ் என்னென்னா, இது ஒரு ப்ரொஜெக்டர் வாட்ச். ஆக்சுவலி இதில் இருக்கிற காட்டியிருக்க டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்டரில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ஆகும். வாவ், இது ஒரு டிஜிட்டல் வாட்ச். இதில் டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டருக்கு இந்த இடத்துல இந்த லைட் இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல இந்த பட்டன் இருக்குது. இருட்டாக இருக்கிற இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மாதிரி இந்த வாலில் நான் அடித்து காட்டுறேன். உங்களுக்கு இந்த வாலில் உள்ள தெரியுதான்னு தெரியல. ஓ, ஈச் டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஒரு பிக்சர் வருது. ஸோ ஃபேசினேட்டிங். இது கிட்ஸ் விளையாடுறதுக்கான வாட்ச் தான். இது நம்ம ப்ராக்டிக்கலாக எவ்ரிடே யூஸ்க்கெலாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. என்னோடய கைக்கே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். பட் இது அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த லைட்ஸ்க்காகவே, இந்த ப்ரொஜெக்டர் லைட்ஸ்க்காகவே இந்த மாதிரி நம்ம ஹரிசான்ட்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இந்த வாட்சோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299. நான் 175 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இந்த இதே வாட்ச் மாதிரி இன்னொரு வாட்சும் இருக்குது, நான் அதை காட்டுறேன். அதோட ப்ரைஸ் வேரியானுச்சு. இந்த வாட்ச் அப்படியே பிக்சரில் என்ன காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிளாஸ்டிக்கியாக இல்லை. இந்த ஸ்ட்ராப் ஆகட்டும், இல்லை இந்த டயலாக இருக்கட்டும், எல்லாத்தோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நான் இந்த வாட்சை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். ஃபார்ட்டி டூ பீசஸ் இருக்கிற கலர் ஐட்டம்ஸ் இது. இதில் ஸ்கெச்சஸ் இருக்குது, வேக்ஸ் க்ரையான்ஸ் இருக்குது, ஆயில் பேஸ்டல்ஸ் இருக்குது, ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர், அப்புறம் ஐ திங்க் க்ளூ, ஒரு பேப்பர் கிளிப், அப்புறம் வாட்டர் கலர்ஸ். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 300 ருபீஸ். நான் இது 140 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதோட மேலே இருக்க போர்ஷன் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஓரெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகி வந்திருக்கு. அது மட்டும்தான், உள்ளே இருக்கிற ப்ராடக்டோட கண்டிஷன் நல்லாவே இருக்குது. இந்த கிட் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 140 ருபீஸ்க்கு ஒரு கிஃப்ட் செட் மாதிரி இது நமக்கு கிடைக்குது. ஸோ இது நம்ம ஓன் யூஸுக்கும் வாங்கிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு கொடுக்கலாம், இல்லைனா யாருக்குனாலும் கிஃப்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஆப்டான ப்ராடக்டாக இருக்கும். இதோட க்ளோஷரும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, லைக் ஒரு சிம்பிள் ப்ரெஸ் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது ஆக்சுவலி ஒரு ஷார்ப்னர், அப்புறம் இது ரெண்டும் எரேசர்ஸ். செட் ஆஃப் 3 ஐட்டம்ஸ். ஒரு பைக் எரேசர், ஒரு கார் எரேசர், அப்புறம் கியூப்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஷார்ப்னர். இது செட் ஆஃப் 329 ருபீஸ் தான் வந்தது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது அண்ட் அந்த மேக்கிங்கும் ரொம்ப நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. இந்த பைக் ஆக்சுவலி டீட்டாச்சபிளாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த 3 ஐட்டம்ஸும் சேர்த்து 29 ருபீஸுங்கிறது ஒரு சூப்பர்வான டீல். கண்டிப்பாக இந்த ஐட்டமை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. காரும் அந்த மாதிரி டிட்டாச்சபிளாக இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு க்யூப்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இதோட டஸ்ட்டு கொட்டுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருக்கும் கிட்ஸுக்கு. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது ஒரு ட்ராலி எரேசர் பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ளே ஆல்ரெடி 4 எரேசர்ஸும் கொடுத்துருக்காங்க.
இதுக்குள்ளே நீங்கள் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க எரேசர்ஸும் வச்சுக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நீங்கள் கலெக்டபிள்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அது கூட வச்சுக்கலாம். 2 பெப்பர் பிக்ஸ் மாதிரி உள்ள எரேசர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, பட் இது ரெண்டுமே வந்துட்டு செப்பரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த ட்ராலி. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட ப்ரைஸ் 79 ருபீஸ் தான் வந்தது. இந்த பாக்ஸ்க்காகவே இந்த 79 ருபீஸ் கொடுக்கலாம். சும்மா பிளாஸ்டிக்கில் ஒன்று ஸ்டிக் பண்ணி வைக்கல, இந்த மாதிரி நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது. அண்ட் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக் புக் ஹோல்டர், டாக்குமெண்ட்ஸ் இல்லை கார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பவுச் மாதிரி. இதில் வெல்க்ரோ ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஜிப்பரும் கொடுத்துருக்காங்க. கார்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்காக கார்டு ஹோல்டர்ஸ்க்கு நிறைய பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. போகுது, இங்கே உள்ள பாக்கெட் நல்லா லாங்காக இது வரைக்கும் போகுது. இந்த ஹோல்டர் பிக்சரை விட நேரில் ரொம்பவே நல்லாயிருக்கு, குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 79 ருபீஸ் கண்டிப்பாக ஒரு கிரேட் டீல். பிக்சர் பாக்ஸோட ஒரிஜினல் ப்ரைஸ் 399 ருபீஸ், நான் 121 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த பாக்ஸ் கூட இந்த செட்டு ஃப்ரீயாக எனக்கு கிடைச்சிது. இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஷார்ப்னர் ஹோல்டர் ஓப்பன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ளிக் ஆகி ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பேக் சைட்லேயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இங்கே பென் அண்ட் பென்சில்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் க்ளோஷர்ஸ் தான் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே. இந்த பாக்ஸோட பிரிண்டிங் டிசைன்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க, ஸ்பைடர் மேன் கூட இருந்தது. என்னோடய அக்கா பொண்ணுக்கு இந்த பிரின்சஸ் தான் வேணும்னு சொன்னாங்க, அதனால் ஃப்ரோசன் பிரின்சஸ் பிரிண்ட் வாங்கியிருக்கேன். பிரிண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு நேரில் பார்க்கும்போது. இந்த பாக்ஸோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இந்த இடத்துல எப்படி ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பேக் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் கூட இந்த ஒரு ஃப்ரீ ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க, இது என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். தட்ஸ் ஸோ க்யூட். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல், அப்புறம் ரெண்டு பென்சில்ஸ், ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், எல்லாமே பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட சேர்த்து இப்போ இந்த செட்டும் கொடுக்கறதுனால ஃப்ரீயாக யாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல கிஃப்ட் ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D லைனர்ஸ். இது நியான் கலர்ஸில் வாங்கியிருக்கேன், செட் ஆஃப் 4 வந்தது. இது கூடவே சேர்த்து அக்ரிலிக் பெயிண்ட்ஸும் நியான் கலர்ஸில் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே ஃபெவிக்ரில் பிராண்டோடது. இது கூடவே சேர்த்து ஒரு ஃபெவிஸ்டிக்கும் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ஒரே செல்லில் செல் பண்ணுறதுனால இது ரெண்டும் எனக்கு ஒரு பண்டில் மாதிரி கிடச்சிது, காம்போ ஆஃபர் மாதிரி. இது தனியாக பிக் பண்ணேன். ஷாப்பி ஆப்பில் பொறுத்த வரைக்கும் நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, ஸோ நீங்கள் ஒரே செல்லர்கிட்ட இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா ஒரே பேக்கேஜ் அனுப்புகிறாங்க. இப்போ நான் வாங்கியிருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே ஆர்டராக போட்டேன், ஸோ இந்த சேம் செல்லர்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரே பேக்கேஜில் எனக்கு வந்துடுச்சு. இதில் இருக்க கலர்ஸ் காட்டுறேன். நியான் பிங்க், நியான் ஆரஞ்ச், நியான் க்ரீன் அண்ட் நியான் எல்லோ. ஒரு ஒரு பாட்டிலும் 15 ml பாட்டில். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபைன் லைனர்ஸ், இதுலேயே செட் ஆஃப் 4 கலர்ஸ் வந்திருக்கு, நியான் பிங்க், ஆரஞ்ச், க்ரீன் அண்ட் எல்லோ. இதோட டிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்ஸ் குட், நல்லா தின்னாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹோல் கூட போக் பண்ணிக்கலாம். இந்த காம்போ மட்டும் பார்த்தீங்கன்னா 198 ருபீஸ் வந்தது, நான் 179 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். க்ளோஸ் டு 20 ருபீஸ் நமக்கு ஆஃபர் கிடச்சிருக்கு இது ஒரு காம்போவாக வாங்கும் போது. இந்த ஃபெவிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ், நான் 23 ருபீஸ்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது ஒரு பஸ் ஷேப்பில் இருக்கிற ஒரு பென்சில் பாக்ஸ். இதில் நிறைய க்யூட்டான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்னு சொல்கிறேன். இப்போது இந்த பென்சில் ஷார்ப்னர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது தான், இந்த இடத்துல பென்சிலை நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணிக்கலாம். டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, இங்கே உள்ளேயும் நம்ம பென்சில்ஸ்லாம் வச்சுக்கலாம், இந்த லேயர்லையும் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த வீல்ஸ் எல்லாமும் ஃபங்க்ஷனல் தான் இருக்கு. நம்ம இந்த பாக்ஸை இந்த மாதிரி கழட்டி எடுத்துடலாம். அதாவது இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற வீல் இருக்கு இல்லையா, அந்த அதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ப்னரோட டஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பஸ் ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது, இந்த வீல்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட அக்கா பையனுக்காக வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் எப்போ வரும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாக்ஸோட குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 259 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இந்த டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த பாக்ஸை நான் 200% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் காட்டுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது என்ன ப்ராடக்ட்டுன்னு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹலோ கிட்டி வாட்ச் மாதிரி இன்னொரு வாட்ச் வாங்கியிருக்கேன்னு, அதுதான் இது ஸ்பைடர்மேன் வாட்ச். எங்கள் வீட்டில் ஆக்சுவலி 3 kids இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஹலோ கிட்டி வாட்ச் வாங்கியாச்சு, இன்னும் 2 பேருக்கும் ஸ்பைடர்மேனே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் வாட்ச் 2 வாங்கியிருக்கேன். இதுவும் சேம் ஹலோ கிட்டி சைஸ்லேயே தான் இருக்குது இந்த ஸ்பைடர்மேன் வாட்சும். அந்த வாட்ச் எப்படி நம்ம ப்ரொஜெக்டர் இருக்குன்னு சொன்னோம், அதே மாதிரி இந்த வாட்சின் ப்ரொஜெக்டர் இருக்குது. 24 வேறு வேறு பிக்சர்ஸ் வந்துட்டு நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இதோட ஏஜும் கொடுத்துருக்காங்க, இதில் 3+ இயர்ஸ் தான் யூஸ் பண்ணோன்னு. இதுவும் அகைன் ஒரு டிஜிட்டல் வாட்ச் தான். டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இந்த இடத்துல ஃப்ரண்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பிக்சர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சைடில் இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். பேட்டரிக்கான பின் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம எடுத்ததுக்கப்புறமா ஒர்க் ஆகும். ஒரு ஒருத்தரை ப்ரெஸ் பண்ணும்போதும் ஒரு ஒரு ஸ்பைடர்மேனோட இமேஜ் வருது. இமேஜும் நல்லா கிளியராக இருக்குது. ஹலோ கிட்டி இன்னும் ரொம்ப கிளியராக இருந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் இது டிஸ்டன்ஸ் நல்லா போக போக நல்லா கிளியராக இருக்குது. இந்த வாட்சோட ப்ரைஸ் 139 ருபீஸ் தான் வந்தது. நான் செட் ஆஃப் 2 வாங்கினேன். ஸோ 250 ருபீஸ் தான் எனக்கு ஆனது. இதுவும் கையில் கட்டி பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதில் ஒரு ஒரு ஸ்ட்ராப்லேயும் ஒரு ஒரு டிசைன் மாறி இருக்குது. டைம் எப்படி செட் பண்ணோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அது பின்னாடியே பார்த்துக்கலாம். இங்கே ஒரு கியர் மாதிரி ஒன்று இருக்குது, அதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது நம்ம இதோட ஃபோக்கஸ் ஆல்டர் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த வாட்ச் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்கள் கிட்ஸோட பார்க்குறீங்கன்னா நான் ரெக்கமெண்டே பண்ண தேவையில்லை, அவங்களே கேட்பாங்க இந்த வாட்ச் கண்டிப்பாக வேணும்னு. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது ஒரு ஃபைல் ஃபோல்டர். இதோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா திக்கான மெட்டீரியலாக இருக்குது இந்த பிளாஸ்டிக்கும் கூட. இந்த மாதிரி சைடில் கிளாத் லைனிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் 199 போட்டிருந்தது. 49 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதோட கலர் நம்ம பிக் பண்ண முடியாது. 49 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கலாம், பிகாஸ் ப்ராடக்டோட குவாலிட்டிலேயே எந்த குறையும் இல்லை. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய பேக்கேஜிங்கில் வந்தது இந்த பாக்ஸ் தான். இது ஒரு பென்சில் ஷேப்டு பாக்ஸ். இதோட குவாலிட்டி எனக்கு பிடிக்கல, ஏன்னா இது மேலே இருக்கிற ஸ்டிக்கரில் எங்கே போனதுன்னே தெரில. ஐ திங்க் இதில் ஒரு பேப்பர் ராப்பாக இருந்த ஞாபகம் அந்த பிக்சரில் பார்க்கும்போது. பட் ப்ராடக்டோட குவாலிட்டியும் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இது க்ளோஸ்அப் நான் காட்டுறேன் என்ன மாதிரி அனுப்பிச்சிருக்காங்கன்னு. லைக் ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, ஆனால் மேலே வந்துட்டு ரொம்ப டர்ட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இதை ஓப்பன் பண்ணணும். இதுக்குள்ளே நம்ம பென்சில்ஸ், ஸ்கெட்ச் பென்சில்ஸ்லாம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை பென்சில் பாக்ஸாக கூட கிட்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம். ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது, பட் ஏதோ ஓல்டான ப்ராடக்ட் ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, பட் இதோட ப்ரைஸ் சொல்கிறேன், அப்புறமா நீங்களே சொல்லுங்கள் ஓகேவா இல்லையான்னு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 66 ருபீஸ். இது நான் 19 ருபீஸ்க்கு வாங்கினேன். 19. சப்போஸ் இது உங்களுக்கு ஓகே, நீங்கள் அது வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 19 ருபீஸ்க்கு இது கண்டிப்பாக வாங்கலாம். பார்த்ததுமே டிசப்பாயிண்டிங்காக இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இது உங்களோட விஷ், நீங்கள் வாங்கணுன்னா கூட இது வாங்கலாம். பட் இது ஓல்ட் ஸ்டாக் ஏதோ தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது கன்வின்சிங்காக இல்லை. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். பட் இதுக்கான பேக்கேஜிங் தான் ரொம்ப டூ மச்சாக இருந்தது. இந்த 3 ஐட்டமும் ஒரே செல்லர்ட்டேன்னு வாங்கியிருக்கேன் போல், அதனால எல்லாமே ஒன்றா சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 10 அடசிவ் டேப். இந்த மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு டேப்லையும். இது ஒரு செட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்ன்னு போட்டிருந்தது. நான் வாங்கின ப்ரைஸ் 40 ருபீஸ்க்கு வாங்கினேன். செட் ஆஃப் 2 வாங்கினேன், ஸோ எனக்கு 80 ருபீஸ் ஆனது. இந்த டிசைன் நான் பிக் பண்ண பண்டில் தானா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இதான உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். நான் என்ன ஆர்டர் பண்ணேன், எந்த பேட்டர்ன் ஆர்டர் பண்ணேன், இது எனக்கு எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. பட் நல்லதாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம். ஸ்டிக்கினஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அல்ட்ரா ஸ்டிக்கியாக தான் இல்லை, நார்மலாக இருக்கும். இந்த ஸ்டிக்கி டேப் பொறுத்த வரைக்கும் சும்மா நம்ம ஒரு டெக்கரேட்டிவ் டேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜேர்னல் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஜேர்னல் ஸ்க்ராப் புக்கிங்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவன் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸுக்கு கூட இது ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இதில் இருக்கிற பேட்டர்ன் எல்லாமே, இந்த செட்டில் இருக்கிற பேட்டர்ன் மோஸ்ட்லி எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஐ திங்க் அதே தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது செட் ஆஃப் 10 40 ருபீஸ்ன்னு வாங்கும்போது ஈச் டேப் நமக்கு 4 ருபீஸ் தான் வருது. பட் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் என்கிட்ட இருக்கிற டேப்ஸ்லாம் நான் ஒரு 9 ருபீஸ் 8 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் தனித்தனியாக வாங்கும்போது. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இந்த பென் ஸ்டாண்ட் கலர் ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இது என்ன கலரில் வரும்னு எனக்கு ஐடியா இல்லை. டார்க் ப்ரௌன் ஆர்டர் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ் போட்டிருந்தாங்க, நான் 42 ருபீஸ்க்கு வாங்கினேன். கண்டிப்பாக இது வர்த்தாக இருக்குது 42 ருபீஸ்க்கு. ஏன்னா இதே மாதிரி ஸ்டாண்ட் நான் என்கிட்ட இன்னொன்று ஒன்று இருக்குது, அது 90 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதோட குவாலிட்டியும் ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது, சைட்ஸ் எல்லாமே. அப்புறம் 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வேணும்னா வேறு கலர் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். 42 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிற ஐட்டமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்களான்னு தெரியல. இது ஒரு ஷூ ஷார்ப்னர், ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அட்லீஸ்ட் இந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ சின்னதாக இருக்குது இது. இதோட ஷார்ப்னிங் எண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதை நம்ம ஷார்ப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி டஸ்ட்லாம் கொட்டிக்கலாம். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 30 ருபீஸ், நான் 22 ருபீஸ்க்கு வாங்கினேன். கண்டிப்பாக இது உங்களோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட் அண்ட் குவர்க்கியான ஐட்டமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு கிட்ஸ் இல்லைனாலும் கூட நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு ஒரு ஷோ பீஸாக கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இந்த செல்லட்டேருந்து வாங்கின ஐட்டம் சில, இதுதான் லாஸ்ட் ஐட்டம். இது என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க சிலர், பட் கெஸ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு கேப்சியூல் பென். இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக இழுத்துட்டோன்னா திரும்ப க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். பென்னும் நல்லா தான் எழுதுது, நமக்கு கிரிப்பும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப சின்ன பென்னுங்கிறதுனால நம்மளால் பிடிக்க முடியாத அளவுக்குலாம் இல்லை. இந்த இடம் நல்லா திக்காக இருக்கிறதுனால நல்லாவே இருக்குது. விட்டமின் பால் பென் இது. இதில் ஒரு க்யூட்டான ஸ்மைலி ஃபேஸும் போட்டிருக்காங்க. இந்த கேப்சியூல் பென் 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க, ஆனால் எனக்கு ஆஃபரில் 20 ருபீஸ்க்கு வாங்கினேன். உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்களே கூட ஒரு ஹேண்டியாக ஒரு பவுச்சில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம். ஒரு சின்ன கிளச் தான் வச்சுருக்கீங்க, ஆனால் ஒரு பென் உங்களுக்கு கூடவே வச்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த பென் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது ஃபுல்லாக உள்ளே போயிடுது. ஸோ க்யூட். 100 ருபீஸ்க்கு இது வருதான்னு தெரில, பட் 20 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது வருது. இப்போது ஒரே செல்லர் தான் இந்த எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் ஒரே ஷிப்பிங் சார்ஜ் தான் போட்டிருந்தாங்க. அண்ட் எல்லா ஐட்டமையும் ஒன்றா சேர்த்து நமக்கு ஷிப் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். நம்ம ஷாப்பிங் ஹாலோட எண்டுக்கு வந்தாச்சு, இப்போ லாஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வஸ் போர்டு 4x4 இன்ச். செட் ஆஃப் 12 கேன்வஸ் போர்டு ஒரு காம்போ மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 129 ருபீஸ் இருந்தது, நான் வாங்கும்போது 119 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. அண்ட் திக்னஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ரெகுலராக கேம்லினோட கேன்வஸ் போர்டு வாங்குவேன், அதோட திக்னஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மேபி 4x4ங்கிறதுனால தின்னாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு, ஆசிட் ஃப்ரீ கூட இது. செட் ஆஃப் 12 119 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது வாங்கலாம். நீங்கள் கேன்வாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை உங்களுக்கு சின்ன சின்ன மினியேச்சர் ஆர்ட் பண்ணணும்னா கூட சரி, இந்த 4x4 கேன்வாஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷிப்பிங் சார்ஜ் கண்டிப்பாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங்கில் வாங்கும் போது நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கியிருந்தேன்னு. இப்போ நான் ஷிப்பிங் சார்ஜ் பற்றி சொல்கிறேன். இந்த ஆப்பில் கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜ் இருக்குது எல்லா ஆப்லேயும் இருக்கிற மாதிரி. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஒரு ஒரு செல்லர் தனித்தனியாக சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஷிப்பிங் சார்ஜும் அவங்க வைக்கிறாங்க தான்.
60 rupees lende I think 99 rupees varaikum vaanguraanga nama matra app la vaangnalum oru product ku shipping charge nama pay pannittu dhaan irukom oru plus enna na appo free shipping namakku kudukuraanga eppadina oru vouchers maadhiri kudukuraanga so nama andha free shipping voucher nama select pannumbodhu namakku free shipping kedaikudhu free shipping voucher pathina rendu type la kudukuraanga minimum spent amount nu onnu kudukuraanga adu eppadina ipo neenga oru 50 rupees ku oru product vaangirukinga adukku vandu indha free shipping voucher apply pannona மினிமம் ஸ்பெண்ட் ஜீரோன்ற வவுச்சர் நீங்கள் சூஸ் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஸ்பெண்ட் 99 ஒரு வவுச்சர் இருக்குது அதை உங்களால் அப்ளை பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒரு 50 ருபீஸ்க்கான ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ வவுச்சர் அப்ளை பண்ணும்போது அதில் இருக்கிற க்ரைட்டீரியா நீங்கள் பார்க்கணும் மினிமம் ஸ்பெண்டே 99 ருபீஸ் அப்படின்னு போடும்போது நீங்கள் ஒரு 50 ருபீஸ்க்கான ப்ராடக்ட்டுக்கு அந்த வவுச்சர் அப்ளை பண்ண முடியாது அப்போ நீங்கள் ஒரு 100 ருபீஸ்க்கு வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கணும் ஷிப்பிங் வவுச்சருக்கும் மேக்ஸிமம் கேப் மாதிரி இருக்குது ஒரு 300 ருபீஸோட ஷிப்பிங் சார்ஜ் அவங்க கேன்சல் பண்ணுறாங்கன்னா எனக்கு ஐ திங்க் என்னோட ஆர்டர் அப்போ 285 ருபீஸ் தான் ஷிப்பிங் சார்ஜ் வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணாங்க ரிமைனிங் 15 ருபீஸும் என்னமோ நான் பே பண்ணிருந்தேன் பட் இந்த ஃப்ரீ ஷிப்பிங் எப்போதுமே இந்த வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர்ஸ் இருந்தது ஏன்னா நான் லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டபோது கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் யூசர் நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு அந்த ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர் எனக்கு கொடுத்துருந்ததை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் பட் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் அவங்க கொடுக்குற ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அகெய்ன் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா அப்பப்போ அவங்க ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க ஒரு சேல் வரட்டும் ஏதாவது ஒரு ஃப்ரைடே வரட்டும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இப்போ நான் வாங்கினதுக்கப்புறமா ஹோலி சேலுக்காக ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஈவன் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே கூட ஃப்ரைடே சேலுக்காக ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் இல்லையேன்னு சொல்லி சில ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கார்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர்ஸ் அடிக்கடி வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க பட் நீங்கள் ரெகுலராக ஆப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர்ஸ் கிடைக்குதுன்னு அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் இன்னொன்று ஒரு பெனிஃபிட் என்னென்னா ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர்ஸோடு சேர்த்து நமக்கு காயின் கேஷ்பேக் ஆஃபர்ஸும் தராங்க அது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா அதுலேருந்து 10% 25% அளவுக்கு வர்த்தான காயின்ஸ் நமக்கு தந்துடுறாங்க ஈச் காயின் 1 ருபி மாதிரி கால்குலேட் ஆகும் அப்போ நீங்கள் ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 10% காயின்ஸ் கேஷ்பேக்குன்னு சொல்லும்போது 50 காயின்ஸ் வந்துட்டு உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகிடும் அதை நீங்கள் ஃபியூச்சர் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதுக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்கும் லைக் 20 காயின்ஸ் யூஸ் பண்ணலாம் 30 காயின்ஸ் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி லிமிட் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களோட பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த காயின்ஸ் உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகும் ஸோ இதுதான் அந்த காயின்ஸ் அண்ட் ஷிப்பிங் வவுச்சர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் இன் பர்டிகுலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் இல்லை பட் என்னோட அஃபிலியேட் லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இந்த ஆப்பில் வேறு ஏதாவது கேட்டகரியிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கனால இல்லை வேறு ஏதாவது ஆப் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ்லேருந்து வாங்கி ரிவ்யூ பண்ணோம்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லலாம் நான் அந்த ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு கன்சிடர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சி இந்த லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹவ் அ கிரேட் டே சியர்ஸ் பாய்